ஹலோ, ப்ரைஸ் அல்லாட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது. அந்தைய நாளுக்கு என்ன கிருபை தேவையோ அதை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் ஒரு புதிய பலனை, ஒரு புதிய கிருபையை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவ பிரசன்ன நம்மை நிரப்பும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? Thank you, Father, we praise you, Lord. Hallelujah. அசைவாடும் செய்வாடும் ஆவியே பரிசுத்தாவியானவரே, இந்த கூடுகையினர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடலுடைய ஒரு வரியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்குதா? என்னுடைய சவுண்ட், கேன் யூ ஏபிள் டு ஹியர் மீ ப்ராப்பர்லி? ப்ரைஸ் அல்லாட், ஹலலூயா, தேங்க்யூ. ஒரு பழைய பாடல், கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை விரித்து உயிரே எழும்பிடுவாய். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். இது நான் உன்னை பலப்படுத்துகிறனால், சரீரமாக இருக்கட்டும், ஆவிக்குறி ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார காரியங்களாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் நான் உன்னை பலப்படுத்துவேன். இது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறனால். எஸ், எல்லோரும் சேர்ந்து தேங்க்யூ சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர், தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தருக்கு, கர்த்தருக்கு இருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவா. புதுபலனடைந்திடுவார் நீ, புதுபலனடைந்திடுவார். எல்லாரும் சேர்ந்து புதுபலனடைந்திடுவாய் நீ, புதுபலனடைந்திடுவார். புதுபலனடைந்திடுவார் நீ, புதுபலனடைந்திடுவார். ஏன் புது பலன் தேவை? இது செய்தியில் பாடலில் தான் இருக்கும். ஏசாயால் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்துக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். சில நேரத்தில் நம்முடைய ஓட்டத்தினால நமக்கு சோர்வு வந்துடும். ஓடிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அலைச்சல், எவ்வளோ பிரயாசம், டயர்ட் இல்லாமல் உழைப்பு, ஒன்று மாற்றி ஒரு காரியத்தை வந்துக்கிட்டே இருக்கு, சோர்வு வந்துடும். இன்றைக்கி கர்த்தர் இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தினால் உங்களை புது பலன் அடைய செய்ய விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா?
ஆவியில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? அன் இந்த பாடல் பாடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவருடைய சமூகம் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தும். இன்னும் ஒரு விசை கூட, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவா. எல்லாரும் சேர்ந்து புதுபலனடைந்திடுவேன். One more time. புதுபலனடைந்திடுவேன். அப்படியே வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா 40:31 நாம் பாடின பாடல், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு நேராக வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துகிற நாள். ஏன் பலப்படுத்துகிறாரா? எழும்ப, உயர எழும்ப. கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது கீழான நிலைமை உயர்த்தப்படும். தாவீது சொல்லுகிறார், நான் மண்ணோடு ஒட்டி இருக்கிறேன், என்னை பலப்படுத்துவீரா? என்னை உணர்வுகளோடு நான் மாற்றுவீரா? என்னை உயிர்ப்பிப்பீரா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தரை மட்டும் தாழ்த்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51:23, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குணி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தின கையில் அதை கொடுப்பேன். சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்ம ஆம்மிக்கு நம்முடைய வேலை ஸ்தலத்தில், ஊழியங்களில், குடும்பங்களில் நம்மை அமுக்கி அழுத்தி நம்ம மேலே ஏறி நிற்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி உனக்கு அந்த நிலைமை இல்லை. நீ பறக்க வேண்டியவன், பறக்க வேண்டியவள். நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற இந்த காலை வேளையில்? இட்ஸ் நாட் யுவர் பிளேஸ். இது உன்னுடைய பர்மனன்ட் பிளேஸ் அல்ல. அப்படி உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஏன் சோர்ந்து போயிருக்கிற? உன்னை நான் அல்லவோ உன்னை பலப்படுத்துவேன். நான் அல்லவோ உன்னை பலப்படுத்தும்படி காத்திருக்கிறேன். உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். நீங்கள் இந்த அதிகாரத்தில் மாத்திரமல்ல, ஏசாயா 40 மாத்திரமல்ல, நீங்கள் 41 கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் என்று நீங்கள் பார்க்க முடியும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்றார். வேற எப்படி பலப்படுத்துவாரா? 15 41:15, உன்னை புதிதாக மாற்றுவேன், போர் அடிக்கிறதுக்கு புதிதாக மாற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆவியில் எல்லாத்தையும் புதுசாக மாற்றுறாரு. உங்கள் சரீரத்தில் எல்லாத்தையும் புதுசாக மாற்றுறாரு. எதுவுமே முடிஞ்சிடல. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் நம்ம கதை. இதோட நம்ம வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கடந்த நாட்களில் ஒரு தம்பியோட சாட்சியை கேட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். லைவ் நடந்துகிட்ருக்கும்போதே அவரோட ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பிட்டு இருந்துருக்கிறாரு. எங்களுக்கு தெரியாது,
தீர்க்க தரிசனமாக என்னுடைய மனைவி பேசுகிறார்கள், வேலை காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு புதிய இடத்தை திறக்கிறார், புதிய காரியத்தை திறக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, இதை நினச்சி புலம்பாதீங்க. அன்றைக்கி அவருடைய வேலை ஸ்தலத்தில் பெரிய பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அடுத்த ஒரே வாரத்தில் கர்த்தர் புதிய வேலை, நல்ல வேலையை கொடுத்தார். நம்ம ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை பலப்படுத்தும்படி வருகிறார். அவருடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். எஸ், இது துதிக்கிற நேரம், இது பலத்தை பெறுகிற நேரம். கர்த்தருடைய பலம் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் அப்படியே நீங்கள் பின்னாடி படிச்சிங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறார், எப்படிலாம் பலப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, 12 உன்னோடு, 41:12, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். ஆண்டவர் பலப்படுத்தின அந்த பழைய பலவீனம், பழைய பிசாசின் மக்கள், பழைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இன்றைக்கி காலையில் கேட்க போகிறோம், ஆண்டவர் என்னை அப்படி பலப்படுத்துங்கப்பா, எனக்கு இந்த பலவீனம் வேண்டாம், இந்த பலவீனமான சூழ்நிலை வேண்டாம், நான் எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற இந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம், என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்களேன். செட்டைகள் அடித்து உயிர் எழும்புவீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சொல்லும்போதே கர்த்தரனை நிரப்பி கொண்டு இருக்கிறார், உங்களையும் நிரப்புவார், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. Thank you, Father. அதிகாலை உம் மண்டை வந்திடும் நேரம், அன்பானவும் சத்தும் கேட்டிடும் நேரம். அதிகாலை உம் மண்டை வந்திடும் நேரம், அன்பானவும் சத்தும் கேட்டிடும் நேரம். ஆவியின் பலத்தால் நிறைந்திடும் நேரம், ஆனந்த களிப்புடன் மகிழ்ந்திடும் நேரம். ஆவியின் பலத்தால் நிறைந்திடும் நேரம், ஆனந்த களிப்புடன் மகிழ்ந்திடும் நேரம். உம்மோடு உறவாடும் நேரம், என் வாழ்வில் உன்னத நேரம். உமக்காக பணி செய்யும் நேரம், உன்னதத்தில் பலன் சேர்க்கும். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியின் பலத்தால் நிரம்பிடும் நேரம். இந்த வேலையில பலம் இல்லையே, என் ஆவியில பலம் இல்லையே, என் வாழ்க்கையில என் குடும்ப வாழ்க்கையில பலம் இழந்திருக்கிறனே, என் படிப்புல எனக்கு பலன் இல்லை, என் சரீரத்தில் எனக்கு பலம் இல்லையே, என் தொழில் செய்வதற்கு பலன் இல்லையே, செபிக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன்பா. கர்த்தருடைய பலம் கடந்து வரட்டும், உம்முடைய பலம் கடந்து வரட்டும்பா. உம்முடைய வல்லமை நிரப்பட்டு சுவாமி, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக சுவாமி. Thank you, Father. Hallelujah, hallelujah. Balane kanmalaye, nandri, nandri, ayya. Periyavare uyire, nandri, nandri, ayya. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. அப்பா, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுவாமி, சாட்சிகளாக நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.